ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பீகாக் சேனல். எனக்கு அதிக பணம் வேண்டாம், அதை நான் விரும்பவில்லை, அதை விட ஏழைகளுக்கு உதவக்கூடிய நல்ல வாய்ப்பை எனக்கு கொடு இறைவா, அப்படி என்று வேண்டினாராம். இவ்வாறு ஏழைகளிடம் மிகவும் அன்புள்ளவராக காணப்பட்டவர் யார் தெரியுமா? ராகேஷ் ஜுன்ஜுன் வாலா என்பவர்தான். இவர் செய்த முதலீட்டினால் அடைந்த வெற்றியின் நிகழ்வுகள் நிச்சயமாக அனைவருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக அமையும், அப்படி என்று நான் நினைக்கிறேன். 1960 ஜூலை 5 ஒரு நடுத்தர குடும்பத்தில் இவர் பிறக்கிறார். இவருடைய தந்தை இன்கம் டேக்ஸ் ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு நாள் இவருடைய தந்தையை பாக்குறதுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க. அந்த சந்தர்ப்பத்துல அவங்க பேசி கொள்ளுவாங்க ஷேர் மார்க்கெட்டை பற்றி. அது வந்து இவருடைய காதலையும் விழுது, இவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் ஏற்படுகிறது. அதுக்கு பிறகு இவர் அவருடைய தந்தையிட்ட போய் சொல்லுவார், அப்பா எனக்கும் கொஞ்சம் பணம் கொடுங்க, நானும் ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படின்னு சொல்றார். அதுக்கு அவங்களோட அப்பா சொல்றார், இல்லை இல்லை இப்ப நீ படி, என்னட்ட பணம் எதுவும் இல்லை, அப்படி என்று இவர் சொல்றார். அதுக்கு பிறகு இவர் படிச்சு முடிச்சா பிறகு 1985 இவருக்கு 25 பொழுது இவர் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸிட்ட போய் காசு கேட்பார். 5000 கடனாக பெற்றுக்கொள்றார். அந்த காசை கொண்டு வந்து இவர் டாடா டீ அப்படி என்ற ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றார். அதுல ஒரு ஷேர் வந்து 43 வாங்குறார். இது 3 வந்து 143 உயர்வடைகிறது. உடனே அவர் அந்த லாபத்தை கடன் வாங்கிய ஃப்ரெண்ட்கிட்ட போய் கொடுக்குறார். இதுக்கு பிறகு இவருக்கு இதை நான் இன்னும் தொடர்ந்து செய்யணும், அப்படி என்ற ஒரு விருப்பம் ஏற்படுகிறது. அப்ப நான் என்ன செய்யலாம் பணத்துக்கு, அப்படி என்று சிந்திக்கும் பொழுது இவருக்கு ஒரு யோசனை தோன்றுகின்றது. அதாவது, யார் யாரெல்லாம் முதலீட்டுக்காக பணத்தை வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சந்தித்து அந்த பணத்தை எனக்கு கொடுங்க, நான் அதை உங்களுக்கு திருப்பி தருவேன், அப்படி என்று சொல்லி இவர் கேட்கிறார். அதே மாதிரி பணத்தை இவர் பெற்றுக்கொள்கிறார். பெற்று அவர் ஒரு கம்பெனியில அதை இன்வெஸ்ட் பண்றார். அதன் மூலம் லாபம் ஏற்படுகிறது, அந்த பணத்தை இவர் திருப்பி கொடுக்கிறார். இவ்வாறு இவர் எந்தெந்த துறையில எந்தெந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றாரோ அது அத்தனையுமே வெற்றி அடைவதாக காணப்பட்டது. இதை அறிந்த அனைவருமே இவரை பின்பற்றி இவரை பார்த்து இவர் எந்தெந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றாருன்றதை பார்த்து அவர்களும் அப்படியே செய்ய தொடங்கினார்கள். இது மட்டும் இல்லாம ஒரு சந்தர்ப்பத்துல சில பேர் போய் கேட்கிறாங்க, நீங்க புது புது துறையில இறங்குறீங்களே, அது உங்களுக்கு வெற்றி அடையாட்டி நீங்க என்ன செய்வீங்க, அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு அவர் பதில் சொல்றார், நான் தோல்வியை கண்டு அஞ்சுபவன் இல்லை, தோல்விக்காக காத்திருப்பவன், அப்படி என்று இவர் சொல்றார். அதுக்கு பிறகு இவர் இவ்வளவு பணத்தை சேர்க்கிறாரே, இவர் என்ன செய்கிறார், அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே எழக்கூடும். ஆனால் இவர் தனது வருமானத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுத்தார். அதாவது தொண்டு நிறுவனங்களுக்கும் சமூக சேவைகளுக்கும் இவர் ஒதுக்கினார். இவ்வாறு மிகவும் அன்புள்ளவராக காணப்பட்டதால் அனைவருமே இவரை ஒரு மதிக்கத்தக்க நிலையில் வைத்திருந்தார்கள். இவர் அண்மையில் ஆகாஷா என்ற ஏர்லைன் நிறுவனத்தை குறைந்த விலையில் ஆரம்பித்திருந்தார். அது மட்டுமில்லாம 1985 5 லட்சத்தினை இவர் லாபமாக பெற்றிருந்தார். 2022 11,000 லாபத்தினை இவர் பெற்றிருக்கின்றார். சில பேர் இவரை பார்த்து நீங்க தான் இந்தியாவோட வாரன் பஃபட் அப்படியாண்டு கேட்கும் பொழுது, இல்லை இல்லை நானாக இருக்கவே விரும்புகிறேன், நான் யாருடைய கொப்பியும் இல்லை, அப்படி என்று இவர் பதிலளிக்கின்றார். இது மட்டுமில்லாம இன்றைக்கு 438 பணக்காரர் வரிசையில் இவர் இருக்கின்றார். அனைவருமே இவரை பார்த்து பெருமிதம் கொள்கிறார்கள். அதாவது, இவர்கிட்ட எந்த விதமான பணமும் இல்லாமல் வெறும் 5000 கடனாக பெற்று இவர் முதலீடு செய்ததன் ஊடாக இன்றைக்கு 10 மக்கள் இவரை பின்பற்றி இவர் எந்த நிறுவனத்தை எடுத்தாலும் அந்த நிறுவனம் முன்னுக்கு வருவதாக பேசிக் கொள்கிறார்கள். அதனால அவங்களுமே இவர் எந்த நிறுவனத்துக்கு போய் இன்வெஸ்ட் பண்றாரோ அதை பின்பற்றி பார்த்து அவர்களும் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அத்தோட வந்து கடந்த மாதம் August 14 இவர் திடீரென்று மரணமடைந்து விட்டார். இந்த செய்தி அனைவருக்குமே மிகுந்த ஒரு துக்கமான நிகழ்வாக காணப்படுகிறது. ஆனால் இவர் மறைந்து விட்டாலும் கூட இவர் சென்ற பாணியிலே
சகலருமே இன்வெஸ்ட் பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க. பணம் இல்லை முதலீடு செய்ய அப்படி என்று இவர் நினைத்திருந்தால் இவர் இத்தனை உயரத்தினை அடைந்திருப்பார். அது மட்டும் இல்லாது அனுபவம் இல்லை அப்படி என்று இவர் கருதி இருந்தால் எல்லோரும் பாராட்டி பேசும் பட்டியலில் நிச்சயமாக இடம் பெற்றிருக்கவே மாட்டார். சற்று சிந்திக்க வேண்டிய விடயம்தான். எம்மில் எத்தனையோ பேர் சிறிய தொகை பணத்தை வைத்துக் கொண்டு இதில் முதலீடு செய்தால் தோற்று விடுவோமா என்ற எண்ணத்தில் எதுவுமே செய்யாது இருப்பார்கள். அப்படியானவர்களுக்கு சிறிய தொகை பணத்தின் மூலம் பெரிய தொகையை ஈட்ட முடியும் அப்படி என்ற நம்பிக்கையை கொடுப்பதாக இவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாது வெறும் 5,000 ரூபாயில் ஆரம்பித்த இவருடைய முதலீடு இன்று 3.8 பில்லியன் அமெரிக்க டாலரினை கடந்துள்ளது. எம்மாலும் நிச்சயமாக முயற்சி செய்தால் முதலீடு சின்ன சின்ன முதலீடுகள் செய்வதன் ஊடாக வெற்றியினை அடைய முடியும் அப்படி என்று நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஜெயா.